லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்திய புதுடுமை கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் வணக்கம் 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 இன்றைய சூழல் இந்த பீகார் தேர்தல் வந்திருக்கிறத முன்னிட்டு இந்திய அளவில் பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்று வருது குறிப்பாக எம்எல் மூமெண்ட் உங்கள் கூட்டணியில் இருந்து அவர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இடங்கள் பெற்றிருக்கிறாங்க சிபிஐ சிபிஎம்மும் அதோடு சேர்ந்திருக்கிறாங்க இடதுசாரிகளுடைய இந்த அணி சேர்க்கை அதாவது மற்ற மாநிலங்களெல்லாம் நீங்கள் எம்எல் மூமெண்ட்டோட நீங்கள் தான் முதன்மையான ஒரு ஒரு பகை சக்தி அது சரியான வார்த்தையான்னு தெரியல ஒரு சண்டை போடுற ஒரு கட்சியாக இருக்கீங்க நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கேரளத்துலேயும் சரி மேற்கு வங்கத்திலையும் பீகாரில் எம்எல் மூமெண்ட்டு நீங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இடங்களுக்கிட்ட பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இந்த சூழல் இந்த தேர்தல் முடிவை இடதுசாரிகள் எப்படி பார்க்குறீங்க ஏதேனும் இதில் பாடம் படிக்க இருக்குதுன்னு எடுத்துக்கிறீங்களா இருக்குது அதாவது வந்து குறிப்பாக வந்து ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல் களம் அமைத்து அது உள்ளுக்கு இடதுசாரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணம் வருது ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு அரசியல் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை கோல்டு வார் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க கெடுபிடி யுத்த காலம் அப்போ இருந்த அரசியல் கட்சிகள் அல்லது உலக கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பற்றிய மதிப்பீடுகள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அறுபதுகளில் சைனா ரஷ்யா அப்படிங்கிற ரெண்டு நாடுகளுக்கிடையே மிக கடுமையான ஒரு போட்டி இருந்து அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உலகம் முழுக்கும் பிரிஞ்சிருந்தது இப்போ அது இல்லை இப்போ வந்து உலகம் தழுவிய முறையில் உலகமயத்தை எதிர்த்து நிற்பதில் கம்யூனிஸ்டுகள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குடையே மோதல் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா தேவைப்படுகிற போது இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் ஒரே கட்சியானா என்ன ஒரே கட்சியா இருந்தா என்ன செயல்பட்டா என்ன அப்படிங்கிற மேல சொல்லிட்டு வரக்கூடிய ஆமா பிஆர் தேர்தல் இல்ல ஆமா ஆமா இந்த பத்தாண்டுகளாவே இதை ஆமா ஏ அது அது அந்த மாற்றுன்னு ஒண்ணு வந்தாதான் அந்த மாற்றுன்னு ஒரு 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 வந்து வருகிற போது தான் ஒரு புதிய நம்பிக்கை வரும் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உலக அளவில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது உதாரணத்துக்கு சொன்னோம்னா மிக் கிட்டத்தட்ட ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் மாதிரி தான் அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கும் அந்த கம்யூனிசம்ங்கிற ஒரு வார்த்தையே அங்கே வந்து ஒரு தீய சொல்லாக மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாத சொல்லாக இருப்பார்கள் இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்க பைடனை அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு அவர் ஒரு சோசலிஸ்ட்டு அதனால் அவரை முற்றாக நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சார் ஆனால் அமெரிக்க மக்கள் என்ன பண்ணாங்க அவர் கம்யூனிஸ்டுன்னு இவர் சொன்னதுனால வெறுக்கலை அவரையே ஓட்டு போட்டு அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அதனால் உலக அளவிலும் இந்திய அளவிலும் பல மாறுதல்கள் வருது பல மாறுதல்கள் வருது ஒரு புதிய நம்பிக்கைகள் ஏற்படுது அந்த நம்பிக்கையை தான் பீகார் தேர்தலில் நாம பார்க்குறோம் இடதுசாரிகள் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மாற்றம் அடுத்து வருகிற தேர்தலில் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் எம்எல் குழுக்களை வந்து ஒரு நேச சக்தியாக சிபிஎம் சிபிஐ பார்க்கணும் எடுத்துக்கலாமா பார்க்கணும் பார்க்கணும் அங்கே எம்எல் மூமெண்ட்டை எதிர்த்து தான் அங்க வந்து சிபிஎம்முக்கும் அவங்களுக்குமே மிகப்பெரிய நடந்தது நந்திக்கிறாமல் என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த சமயத்துல தான் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வளர்ச்சி பெற்றது எம்எல் மூமெண்ட்டுக்கும் சிபிஎம்முக்கும் நடைபெற்ற போரில் தான் மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்கோர் பண்ணாங்கன்னே சொல்லி இன்று வரை மம்தாவை வந்து அசைக்க முடியல இப்போ இந்த சூழல்லையும் எம்எல் மூமெண்ட்டை தான் சிபிஎம் சிபிஐ வந்து முதன்மை பகை சக்தியா பார்க்குதா இல்லை அடுத்த தேர்தலில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா சிபிஐயை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் எம்எல் மூமெண்ட்டை பகை சக்தியா பார்க்கல சிபிஎம்மும் இப்ப பார்க்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய சூழல் வேற நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய உலக வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறுபதுக்கும் தொண்ணூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உடஞ்சிது அதுக்கு சர்வதேச நிலைமை ஒரு காரணம் இன்னைக்கு அந்த சர்வதேச நிலைமை மாறிடுச்சு ஆமா தேவை ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகமயத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகள் ஒன்றாவாங்க அல்லது கான்ஃபெடரேஷன் வச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்டுக்களுடைய கூட்டமைவு ஒரே கட்சியாக இருக்கணும்னா ஆகலாம் அப்படி ஆக முடியலன்னா கொஞ்சம் வேறுபாடு இருக்குன்னாக்கா ஒரு ஒரு ஃபெடரேஷன் அந்த அது கூட்டமைப்பு கான்ஃபெடரேஷன் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இப்போ இந்திய சூழல்லையும் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாக்கா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வேறுபட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது வந்து இந்திய அளவில் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குது இடதுசாரி கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த குழுக்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம்எல் எல்லாம் இருக்கிறோம் இடதுசாரி கட்சிகள்ல இப்ப சமீபத்தில் திருமாவளவனும் அதில் சேர்ந்துருக்காரு திருமாவளவனும் அந்த இடதுசாரிகளோடு சேர்ந்த இயக்கங்கள் மற்றதுல கையெழுத்து போடுறது ஒரு இந்திய அளவில் அதை கொண்டு போகிறது அப்படின்னு அது ஒரு வரவேற்பு தகுந்த அம்சம் நீ நீங்க சொல்ற இந்த அமைப்பு ஒரு பண்பாட்டு தளத்தில் அரசியல் தளத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் அதாவது இப்போ நிறைய விஷயங்களை தேர்தல் அரசியல முரண்பட்டு இருந்தாலுமே இடதுசாரிகள் இந்த ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி பண்பாட்டு தளத்தில் அரசியல் தளத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு வரீங்க அது இந்திய அளவுலையும் இருக்குது இப்போ இந்த பீகார் தேர்தலில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்குகள் கூட பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்ற இஸ்லாமியர்கள் வாக்குகள் கூட முழுமையாக உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலாம் அவர்கள் கண்டிப்பாக பாஜக வாக்களிக்க மாட்டார்கள் தெரிந்தும் கூட இஸ்லாமிய அமைப்புகள் ஓபிஎஸ்சி தனியாக சில வாக்குகளை வந்து பிரிச்சிட்டார் முஸ்லீம் இடத்துல நிறைய சுயேட்சை கேண்டேட்டார் நின்று வெற்றி பெற்றுட்டாங்கன்னு பல்வேறு காரணிகளை சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஏன் இஸ்லாமிய அமைப்புகள் கூட ஒரு இடதுசாரி இருக்கிற ஒரு அணிக்கு வரலாங்க அதுக்கான முயற்சி இடதுசாரியில் கூட எடுக்கலையா அதாவது வந்து இந்த பீகார் உத்தரப்பிரதேசத்து போன உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் இன்னும் அறியப்படாத பல ரகசியங்களை கொண்டதாக இருக்கிறது அது தேர்தல் ரகசியம்தான் அந்த தேர்தல் ரகசியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட மாவட்டங்களில் கூட ஒரு இடத்த கூட அவங்க பெற முடியல அப்படி இருக்குமா அப்படி இருக்க முடியுமா இஸ்லாமியர்கள் களத்தில் நீங்கள் பார்க்குற போது முற்று முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்று போராடுறாங்க அடிபடுறாங்க உதப்படுறாங்க எல்லாம் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டுங்கிற போது அது விழலை சந்தேகப்படுறீங்க நீங்கள் ஆமா தேர்தலில் சந்தேகம் இருக்கு ஆழமான நான் மட்டுமல்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்முடைய தேர்தல் முறை இன்னைக்கு அதுவும் இந்த இவிஎம் வந்ததுக்கு பிற்பாடு பல்வேறு விதமான மேனிப்புலேஷன் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க இந்த பீகார் தேர்தலையும் பார்க்குறேன் உத்தரப்பிரதேச தேர்தலையும் பார்க்குறேன் அந்த இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்தந்திரம் அவங்கள்ட்ட இருக்கு இல்ல இதுல வெளிப்படையாக ஓவேசியன் என்ற இஸ்லாமிய அமைப்பு பாரதிய ஜனதாவை கடுமையாக சாடுகிற அதே ஒரு வீரியத்துடன் காங்கிரஸ் கூட்டணியும் சாடுறாரு உங்க கூட்டணியும் சாடுறாரு நீங்க இவியை மட்டும் இதுல எப்படி நீங்க சொல்ல முடியும் ஒரு முஸ்லீம் அமைப்பு வெற்றி ஒரு இஸ்லாமியர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு தனியா நின்னு ஐந்து தடவை ஜெயிக்கிறாங்களே அப்ப ஆஹ் சொல்லுங்க அதனுடைய நம்பிக்கையை நீங்க பெர்லேந்து தானே அர்த்தம் அவங்கள்ட்ட வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை முழுமையாக அவர்கள் பெறவில்லை அடித்தள மக்கள் அதுக்கு ஒரு விதத்தில் கம்யூனிஸ்டுகளும் ஒரு காரணங்கிறது நான் ஆகுது கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல சித்தாந்தம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் அப் அவ்வாறான ஒரு விழிப்புணர்வை எளிய மக்கள் சாதாரண மக்களிடம் உருவாக்கவில்லை அது உருவாக்கியிருந்தால் பிரச்சனை இல்லை இடதுசாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் என்ன பேருன்னு தெரில உங்களுக்கு நல்லா தெரியும் இடதுசாரிகளுக்கும் திராவிட இயக்கத்தும் தொடக்கத்தில் வந்து பல்லர் புறையர் கட்சினே பேர் அந்த கட்சிக்கு பேரே அது ஒரு பல்லர் புறையர் கட்சின்னு இப்போயும் இடதுசாரிகளாக அதிக உறுப்பினர்கள் வந்து ஆதி திராவிடர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ பீகார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலித்துகளும் அங்கே கணிசமான ஒரு பிளே பண்ணுறாங்க ஓட் பாலிடிக்ஸில் பஸ்வான் அவர்கள் பையன் தனித்து நிற்கிறாரு மாயாவதி அவருடைய கட்சி அங்கே தனித்து நிற்குது இப்போ இடதுசாரிகளுக்கு என்று ஒரு பாரம்பரியம் அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸே தலித் மக்கள் தான் சேரி பகுதி தான் பெரும்பாலும் நில உடமையாளர் கூலியால்ங்கிற வட வகையில் எடுத்துட்டாலும் இடைநிலை சமூகம் அல்லது உயர்ந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒடுக்கப்பட்டோர் மத்தியிலும் விவசாய கூலிகள் மத்தியும் தான் இடதுசாரிகள் வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த மக்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கையை கூட தேர்தல் அரசில் இடதுசாரிகள் பெறவும்லையே இப்போ இப்போ பாருங்கள் பீகாரில் தலித்துகள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் கன்சால்டேட்டாக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலை காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணிக்கு வந்திருந்தால் இந்த நம்பரே மாறி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இடதுசாரிகளுக்கு தலித்துகள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் இரண்டுமே வரலை எந்த மக்களை இலக்கா கொண்டு நீங்கள் செயல்படுறீங்களோ அது வரலைங்கிறது ஒரு நீங்கள் கண்டிப்பாக ஆய்வுக்குரிய விஷயம் தானே அது கட்டாய ஆய்வுக்குரிய விஷயம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த அடையாள அரசியல் என்ற ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இந்தியாவில் வந்திருக்கு இஸ்லாமிய அடையாளம் தலித் அடையாளம் இதெல்லாம் வருது அப்போ பொது உடைமை இயக்கமோ அல்லது திராவிட இயக்கங்களோ மற்ற இயக்கங்கள் அப்படிங்கிற போது அதுலேருந்து கொஞ்சம் வேறுபாடு வேறுபாடு வருதுன்னா வரத்தான் செய்யுது ஆனால் இந்த வேறுபாடுகள் ரொம்ப நாள் நிற்க முடியாது இந்த வேறுபாடுகள் மாறும் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இது உள்ளுக்கு வந்து ஒரு அடையாள அரசியல் வருது அல்லது வந்து இடதுசாரி அரசியல் வருது அப்புறம் வந்து திராவிட அரசியல் வருது அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒரு பொதுவான நிலைகளில் வருது இதை தாண்டின இஸ்லாமிய அடையாளம் தலித் அடையாளம் அப்படிங்கிறதுக்கான முறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு எழுச்சி அல்லது அப்படிப்பட்ட ஒரு அடையாள தேவையோடு ஒரு தேர்தல் வந்து வந்திருக்குது ஆனால் கால மாறுதல்கள் ஏற்படுற போது அது உள்ளுக்கு ஒரு போலரிசேஷன் ஏற்படும் கட்டாயம் ஏற்படும் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தலித் அடையாள அரசியல் அல்லது வந்து இஸ்லாமிய அரசியல்ங்கிறது இடதுசாரிகளுக்கு நெருக்கமாக வரல அந்த வாக்குகள் வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனமாக ஏற்றுக்கலாம் ஆனால் அதனுடைய மாற்றங்கள் வந்து இன்னொரு மாற்றத்துக்கு தான் போகும் அதனுடைய மாற்றங்களை வந்து ஏதோ அவங்க இடதுசாரிகளை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருத முடியாது இடதுசாரிகளை அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் இடதுசாரிகளை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உள்ள தளங்கள் அடிப்படையான தளங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கால மாறுதலுக்கேற்ப தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய புதிய கருதுகோள்களை வந்து இடதுசாரிகள் உருவாக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க தலித் அப்புறம் இஸ்லாமியர்கள் இவர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய இப்போ தலித் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை கடந்த காலம் மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு புது பிரச்சனைகள் வருது புதிய மாற்றங்கள் வருது அப்போ புதிய மாற்றங்களை போது அதை நட்பு சக்திகளாக வளர்த்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருந்து வேறொரு அரசியல் கொண்டு போகிறோம் இப்போ இந்த பீகார் ஓவியை சொல்லும்போது பலரை ஒப்புடுறாங்க இந்த மாதிரி தான் ஓவேசி தனியாக நிற்கிறாரு தலித் மூமெண்ட் பஸ்வான் பையன் தனியாக நின்று தலித்துகள் வாக்குகள் இப்படி எதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இடதுசாரி கூட்டணிக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் பிரித்து ஒரு தேர்தல் வியூகமாக பாஜக வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குவதன் மூலமாக ஒரு விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துருச்சு அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகும் இருந்தால் ஏன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு மாறி மாறியிருக்கும் இந்த கண்ணா நம்ம வேறு விஷயம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கலாம் இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாட்டோன்னு பல திமுக ஆதரவாளர்கள் இப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க பல திமுக ஆதரவாளர்கள் இன்னும் அந்த வருத்தப்படுறாங்க போடுறாங்க அந்த மக்கள கூட்டணியை உருவாக்கி ஒரு பர்சன் ஓட்டில் எல்லாத்தையும் பாதிச்சிட்டாங்களேங்கிறாங்க நீங்கள் இப்போ அது குறித்து ஒரு மறுத்திறனாய்வு செய்தால் மக்கள் நல கூட்டணி அமைத்தது சரி தப்புன்னா என்ன முடிவு வருவீங்க அதாவது அது ஒரு படிப்பினையாக எடுத்துக்க வேண்டியது தான் அது அது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டது அவன் ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்குள்ள ஒரு படிப்பினை ஒரு சூழல் இது எங்களுக்குள்ள படிப்பினை மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எல்லாருக்குமான படிப்பினை என்ன படிப்பினை அப்படின்னு சொன்னாக்க எல்லா கட்சிகளையும் சேர்த்து அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் பெரிய கட்சிகள் இப்போ வந்து ஒரு ரெண்டு கேள்விகள் வருது ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க தேர்தலில் கொள்கை ஒன்று இன்னொன்று இடங்கள் ஒன்று எத்தனை இடங்கள் தர்றாங்க என்ன பண்ணுறாங்கங்கிற பொறுத்த விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பரிசீலனை என்பது சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு தேவைப்படுது ஒரு கொள்கை ரீதியாக ஒரு 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 பார்வையை வைக்கணும் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போ நான் அமைந்தி சொன்னது தான் அவரவர்களுக்கு உள்ள இடத்தை அவரவர்களுக்கு வழங்குதல் ஒரு பெரிய கட்சிங்கிற போது பெரிய கட்சி வந்து அந்த மாதிரியான ஒரு நிதானமான போக்கையும் பல பேரை அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டு வரணும் அதே போல் இந்த மாதிரியான கூட்டணிகள் வைக்கிற போது தவறான சக்திகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தந்துவிடக்கூடாது அதனாலதான் அந்த மக்கள் நல கூட்டணி என்பதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அது மாதிரி இன்னொரு கூட்டணி இனிமேல் அமைச்சரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க அது சூழல் எப்படின்னு பார்த்துக்கலாம் அது அதுக்கான ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாது இப்போ நான் தான் சொன்னேனே இப்போ உங் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களை ஆதரிங்க இருந்து கொள்கைக்காக நீங்கள் ஆதரிங்க கொள்கைக்காக நீங்கள் செத்துப்போங்க ஆனால் ஆதாயத்தெல்லாம் நாங்கள் அடைகிறோம் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் வந்தால் என்ன செய்ய முடியும் அது இன்னொரு கேள்வி அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து சம்பந்தப்பட்ட கட்சிகள் எல்லாருக்குமான படிப்பினை எங்களுக்குமான படிப்பினை மட்டுமல்ல எல்லாருக்குமான படிப்பினை முடியும் பாரதிய ஜனதா வலதுசாரி நண்பர்கள் வந்து ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்று திராவிடக் கழகமோ இடதுசாரிகளோ ஏதோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் கட்சி கட்டமைப்பில் இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பாக சிபிஎம்லாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு உயர் சாதின்னு நினைக்கிற ஒரு சமூகத்தை மட்டும்தான் அவங்களுடைய அதிகார மையத்தில் வச்சுருக்கிறாங்க ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது ஒரு பட்டியல் சமூகத்தினர் கிடையாது ஆனால் எங்களால் ஒரு பட்டியல் சமூகத்தினரையும் பிற்படுத்தப்பட்டவரையும் பிரதமராகவோ ஜனாதிபதியாவோ மாநில தலைவராகவோ எங்களால் உருவாக்க முடியுது ஏன் இடதுசாரிகளால் அந்த இவர்கள் யார் விமர்சிக்கிறார்களோ அந்த சாதி ஆதிக்கத்தின் உச்சாணி பொம்பில் இருக்கிற அந்த ஒரு சமூகத்தை வர மற்ற யாரையும் வரவிட மாட்டேங்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட இதை ஒப்பிட வேணாம் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை கடைபிடிக்கணும் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பொதுச் செயலாளரை ஒரு தலித்தை தான் எலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த தலித் வந்து முருகனை எலெக்ட் பண்ண மாதிரி கிடையாது அடியிலேருந்து வந்த ஒருத்தரை தயார் பண்றோம் இன்னைக்கு முருகன் தலைவரா இருக்கலாம் நாளைக்கு காணாமல் போயிடலாம் அப்படி காணாம போயிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒரு டாக்டர் ஒருத்தரை தலைவரா வச்சிருந்தாங்க அந்த தலைவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல இறந்து போயிட்டார் அவர் ஏன் இறந்தாருங்கிறது காரணம் என்னன்னா அவங்க கொடுத்த டார்ச்சர்லயே வெளியில போய் போயிட்டாரு இது வந்து ஒவ்வொரு நேரங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய கருவேப்பில மாதிரி தான் இப்ப ஜனாதிபதி இருக்காருனாக்க அந்த ஜனாதிபதி வந்து ஒரு அரசியலில் வலுப்பெற்ற ஒரு சக்தியாக அது கீழேந்து மேலே வரைக்கும் ஒரு தலித்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல பொருத்துனதுனால அல்ல அந்த தலித்துனுடைய ரோல் ஒரு கட்சி உள்ளுக்கு தலித்துடைய ரோல் என்ன ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு பெயரளவில் வச்சுக்கிட்டு நாங்கள் தலித்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அது வந்து ஜனநாயகத்தில் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒன்றாக தான் கருதுறேன் அதே போல் முருகனை இப்போ அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்கிறது அப்படிதான் நான் கருதுறேன் ஆனால் உண்மையிலே அப்படின்னாக்கா தலித் அஜெண்டாவாக அவங்க எடுத்திருக்காங்களா அதான் கேள்வி தீண்டாமை ஒழிய வேண்டும் அல்லது வந்து ஜாதியை முற்றிலும் அகற்ற வேண்டும் அல்லது ஜாதிக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மனு தர்மத்தையோ அல்லது வந்து இந்து தர்மத்தையோ நாங்கள் அகற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொள்கை முக்கியமாக அந்த தலித்துகளுக்கு உள்ள விரோதங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் அவளை சார்ந்தவனை மேல வச்சிட்டேனாக்க நான் வந்து ஒற்றுமை உள்ளவனா நான் கருதுறேன் நீ சொல்றது சரிதான் அப்படி அப்படி தமிழ் சமூக மக்களுக்கான ஒரு சமூக நீதி கூறுகளுடன் இடதுசாரி இயக்கம் இயங்குது ஆனால் கட்டமைப்பில் அவர்களை கொண்டு வருவதில் பிரச்சனை இருக்கா அதாவது இப்ப நீங்க விமர்சிக்கிற அது திராவிட இயக்கம் திராவிட இயக்கமும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க இவங்க சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பிராமணர்களை மட்டுமே கொண்டு இயங்குது ஏன் உங்களுடைய அதிகார மையத்துல ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல சிபிஎம்ஏ சொல்ற சிபிஐ விட்டுருங்க சிபிஎம்ல எவ்வளவு சதவீதம் பிராமணர்கள் இருக்காங்க செயற்குழு இதெல்லாம் எடுத்து பாருங்களேன் இல்ல காம்போசிஷன் இருக்கு சில அதை வந்து ஜாதியா பார்க்காம சில தலைவர்கள் வரலாற்று ரீதியாக வந்து தொழிற்சங்கங்கள் மற்ற இடங்கள்ல வர்றவங்க இருக்காங்களே சிபிஐ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் பிசிஎஸ்சி இடம் இருக்கு இருக்கு தேசிய அளவில் இருக்கு இப்ப வெஸ்ட் பெங்கால் நீங்க பெங்கால் கொஞ்சம் வேற இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்க்ளூடிங் எம்எல் வரைக்கும் ஒரு சமூக நீதி அடிப்படையில் கீழந்து மேல வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுன்னு சொல்லலாம் இப்போ எங்களுடைய இதில் வந்து சோஷியல் காம்போசிஷன் ஒரு தியரி வச்சிருக்கிறோம் சமூக உள்ளடக்கம் சமூக உள்ளடக்கம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களையும் அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அது வந்து இடஒதுக்கீடு மாதிரி வராது அதை ஒரு கண்ணோட்டமாக வச்சு வளர்த்தெடுக்கணும் அதை ஒரு கடமையாக வச்சு வளர்த்து எடுக்கணும் இடஒதுக்கீடுங்கிறது டக்குன்னு கொடுக்கறது ஆனால் இங்கே என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கட்சியை உருவாக்குகிறபோது தலைவர்களை உருவாக்குகிற போது ஒரு சமூக உள்ளடக்கம் சமூக உள்ளடக்கத்தோட ஒரு கட்சியை கொண்டு வரையா இருந்தாலும் இடதுசாரியா இருந்தாலும் அத செய்யணுங்கிறீங்க கம்யூனிஸ்டுகள் நாங்க செய்யறோம் இடது வலதுசாரிகள் செய்ய மாட்டாங்க வலதுசாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு தோற்றம் காட்டுறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து வைப்பாங்க அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தலித்துகளை தலித்துலயும் சில பேரை எடுப்பாங்க யாருன்னா கல்லு கல்லு விட்டு அடிக்கிறது மாதிரி சில ஆட்கள் கிடைச்சாக்கா அதை எடுப்பாங்க ஆனால் ஒரு இன்டெலெக்சுவலா ஒரு தலித்து லிபரேஷனுக்காக நிக்கக்கூடிய ஒரு ஆளு கம்யூனிஸ்ட் கட்சியில நிக்க முடியும் திராவிட இயக்கத்தில் நிற்க முடியும் ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நிற்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அங்கே நிறுத்தலாம் நாங்கள் தலித்துகளின் நபர்கள் அப்படிங்கிறது காட்டலாமே ஒழிய உள்ளடக்கம் கட்டுமானத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலித்து லிபரேஷனுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தர் அல்லது விமன் லிபரேஷனுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தர் அல்லது ஜாதிகளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆள் ஏன்னா இப்போ ஒரு தலித் அப்படிங்கிற கேள்வி வர்ற போதே நம்ம என்ன சொல்றோம் தலித் வர ஒருத்தர் தலித் தலைவர் அப்படிங்கிற போதே நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க அவர்களுடைய முழு உரிமையும் அந்த கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன அப்படி இல்லை ஏன்னா அதுக்கு விரோதமா இருக்கு அப்ப வேற காரணங்களுக்காக ஒரு சாப்பாட்டில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஃப்ளேவர் போடுறது மாதிரி போடுறதுக்கு நாங்களும் தலித்துகளை வைத்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு தோற்றத்திற்காக செய்யப்படுவதை ஒழிய அடிப்படையில் அவ்வாறு இல்லை இப்போ இன்றைய பீகார் தேர்தல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை இடதுசாரிக்குடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு இந்த உலகமயச் சூழல் எந்த அளவுக்கு பொருந்தி வருகிறது அதனுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது குறித்து ரொம்ப விரிவாகவே பேசுனீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்